தமிழன தலைவின் தலைமகன் என்பார், தமிழ்நாட்டின் அரண் என்பார், உழவர்களின் ஒளிவிளக்கு என்பார், திராவிடத்தின் திருவிளக்கு என்பார். இப்படி தனித்தனியே அழைக்க முடியாதவர்கள் உங்களில் ஒருவன் என்ற ஒற்றை வரி சொன்னால் போதும். உங்களில் ஒருவன் என்று சொன்னால் எங்களின் உள்ளத்தில் தோன்றும் ஒளிமுகம் தமிழக முதலமைச்சரின் திருமுகம்தான். தமிழகத்தின் தலைவிதியை மாற்றித்தந்த விடியிலே எங்கு சென்றாலும் இளையோரின் கவனத்தை ஈர்க்கும் நம்பிக்கை நட்சத்திரமே, ஏழையின் வீட்டிலே விருந்தோமுறை ஏற்று மகிழும் எளியவரே, திரைகடல் ஓடி திரவியம் தேடும் என்னும் மூதுரைக்கேற்ப கடல் கடந்து தமிழ் மனம் பரப்பி இங்கு நம் தமிழ் மண்ணிலே புதிய தொழிலை துவங்க புதிய உணர்வு ஒப்பந்தம் படைத்த மாமணியே, மாற்றுத்திறனாளிகளின் நலனை ஏற்றமென தாங்கி பிடித்து அவர்களின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணும் விடிவெள்ளியே, தென்கோடியில் இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியா திரும்பி பார்க்கும் வகையிலே திராவிட மாடலாய் சாதனைகள் பல செய்து நமது மாநிலத்தை அனைத்து துறைகளிலும் வீர் கொண்டு வெற்றி நடை போட செய்து காட்சிக்கு கடுஞ்சொல் சொல்லாதவராய் இத்தனை சாதனைகளை எய்துவராய் இருப்பினும் எளிமைக்கு இலக்கணமாக இருக்கும் எங்கள் ஏக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். அன்புக்கு இலக்கணமாம் ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்கள் வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள்தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன், நிஜத்தில் நீங்கள் தான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்தபோது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படி வெல்லும் என்றீர்கள், இப்படிதான் எப்போதும் வெல்லும் என்பதை நித்தமும் காட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக எப்போதும் உங்கள் மனசுதான் தங்கம், தங்கம்தான் சரவணன் இருக்க பயமேன் என்பது நீங்கள் நடித்த படம். உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். நெஞ்சுக்கு நீதியின் பாத்திரம் என்ற நடிகர் மட்டுமல்ல நீங்கள் நெஞ்சுக்கு நீதியின் அடுத்த பாகமாகவே வாழ்கிறீர்கள். மாமன்னன் அடுத்த படம் அல்ல, தமிழ்நாட்டின் வருங்கால மாமன்னன் தாங்கள்தான். எங்களின் இதயம் கவர்ந்த உதயமும் நிதியுமான இளைஞரணி செயலாளரை உங்களை வணங்குகிறேன். இம்மாமன்றத்தின் தலைவராக இருந்து வழிநடத்தும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். இந்த எளியவனையும் தங்களில் ஒருவனாக அரவணைத்துச் செல்லும் எனது மூத்த அண்ணன்மார்களான அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். என்னை வெற்றி பெறச் செய்து இம்மாமன்றத்திற்கு மூன்றாவது முறையாக அனுப்பி வைத்த மதுரை கிழக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், கழகத்தின் அனைத்து மூத்த முன்னோடி நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது பதிலுரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் மொத்த சொந்த வரி வருவாய் ரூபாய் 138,647.94 கோடியில் 87%, அதாவது ரூபாய் 118,883.71 கோடி வருவாய் ஈட்டித்தரும் பெருமை துறைகளாக வணிகவரித்துறை மற்றும் பதிவுத்துறை உள்ளன. வணிகவரித்துறையில் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் முழுமையாக கிடைக்கப்பெறாத நிலை இருந்து வந்தது. வரி ஏய்ப்புகளும் போலி பட்டியல் தயாரிப்புகளும் அரசின் வருவாயிலே எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. வணிகவரித்துறையின் நிலை இப்படியோ என்றால் பதிவுத்துறை நிலையோ அதை காட்டிலும் பின்தங்கியிருந்தது. போலி ஆவணங்கள் மூலம் நடந்தேறிய முறைகேடுகள் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையிலே அரங்கேறிய பதிவுகள், அப்பாவி பொதுமக்கள் தங்கள் சொத்துக்களை தாங்களே அறியாமல் பறிகொடுத்த நிகழ்வுகள் பதிவுத்துறையில் மலிந்து கிடந்தன. வணிகவரி மற்றும் பதிவுத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவ்விரு துறைகளையும் சீர்படுத்தி நேர்படுத்த உத்தரவிட்டார்கள். முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு வணிகவரித்துறை மற்றும் பதிவுத்துறையில் கழக அரசால் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளின் காரணமாக இரு துறைகளின் மூலமாக அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இதுவரை இல்லாத அளவில் அதிகரித்துள்ளது என்பதனை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். வணிகவரித்துறையில் கடந்த ஆண்டை விட ரூபாய் 8,760.71
83 கோடியை கூடுதலாக அதாவது ரூபாய் 104,970.06 கோடி வருவாய் பெறப்பட்டுள்ளது. வணிக வரித்துறையிலே செயல்படுத்தப்பட்ட நிர்வாக மறுசீரமைப்பு, தீவிர கண்காணிப்பு மற்றும் வலுவர் வணிகர்களுடனான கனிவான அணுகுமுறையின் விளைவாக இது சாத்தியமானது. இதுபோலவே பதிவுத்துறையில் அரசு வருவாய் முந்தைய ஆண்டின் வருவாயை விட ரூபாய் 3,270.57 கோடி அதிகரித்தது. 2021-21 ஆண்டின் ரூபாய் 13,913.65 கோடியாக உயர்ந்துள்ளது. பதிவு தவறுகளும் போலி ஆவண பதிவுகளும் அதிகமாக இருந்த பதிவுத்துறையில் வருவாய் பெருக்குவது சாத்தியமா என எல்லோரும் ஐயம் கொண்டிருந்த நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி கழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு அறிவு சார்ந்த செயல் திட்டங்களின் காரணமாக பதிவுத்துறையின் வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு வருவாய் ஈட்டப்பட்டது. இவ்விரு துறைகளும் இத்தகைய சாதனைகளை எவ்வாறு சாத்தியமாயிற்று என்பதனை இங்கே விரிவாக சொல்ல விளைகிறேன்.